வணக்கம் அனுபவ் தர்ஷன் பயனுள்ள தகவல்கள் தினம் தினம் நம் வாழ்வில் புதுமையாக நாம் கற்றுக்கொண்டேதான் இருக்கிறோம் மிகவும் பயனுள்ள தகவல்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பதிவான வணக்கங்கள் கோவையிலிருந்து சுப்பிரமணியம் பேசுறேன் இன்றைக்கு என்னுடைய ஆடியோவில் இந்த உலகத்துல வாழற எல்லா மக்களுக்கும் ஏழு விதமான நண்பர்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை ஒரு விஷயத்தை ஆண்டோர்களும் சான்றோர்களும் நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்களும் சொல்லி இருக்கிற அந்த ஏழு நபர்கள் யார் யார் அப்படின்றத சொல்ல போகிறேன் மிக முக்கியமான மிக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆடியோ போஸ்டிங்காக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரை பிரார்த்தனை செய்து கொண்டு நான் என்னுடைய ஒளிப்பதிவுக்குள்ளே போகிறேன் இந்த உலகில் எல்லா மனுஷர்களுக்கும் ஏழு விதமான ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் இருக்காங்க யார் யாரெல்லாம் தெரியுமா ஒன்று வசியமித்ரன் அப்படின்னு சொல்றவர் ரெண்டாவது அத்வைத மித்ரன் மூன்றாவது லகுத்த மிஸ்திரன் நான்காவது துர்வமித்ரன் ஐந்தாவது பித்ரு பித்ரகமித்ரன் ஆறாவது உபய பாவிரன் கடைசியாக மித்ரன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உலகத்தில் பிறந்தவர்களுக்கு வசியமித்ரன் அத்வைதமித்ரன் துர்வ துருவமித்ரன் பித்ரு பித்ரகமித்ரன் உபய பாவி உதாசீன உதாசீனமித்ரன் ஏழு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க சார் இப்படி தமிழில் கேள்விப்படாத வார்த்தைகளை வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது நாங்கள் எப்படி எங்களுடைய குழந்தைகளுக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கும் சொல்லித்தரது எதிர்கால சந்ததியினருக்கு எப்படி சொல்கிறதுன்னு உங்களுடைய மைண்டு வாய்ஸ் எனக்கு புரியுது எனவே அதில் என்னென்ன விளக்கங்கள் உங்களுக்கு தர முடியுமோ அதை தருவதற்கு நான் இப்போ முயற்சி செய்கிறேன் முதல்ல நான் என்ன சொன்னேன் வசியமித்ரன் தெரியுமா தெரியும தனக்கு ஒரு லாபம் கிடைக்கிறவரை நம்மடு பழகிறவன் வாழ்க்கையில் வச்சுக்கலாம் நீங்க மித்திரன் யாருன்னா தனக்கு லாபம் கிடைக்கிற வரைக்கும் சுயநலத்தோடு பழகிறவன் அத்வைத மித்திரன் நம்ம யார் தெரியுமா நல்ல காலத்திலயும் சரி தீய காலத்திலயும் சரி தொடர்ந்து நம்முடைய நண்பனாகவே இருப்பான் இந்த கேட்டகிரியில நமக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க விரல் விட்டு எண்ணிடலாம் நந்த காலத்துலேயும் தீய காலத்திலும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவன் கொஞ்சம் பேர் தான் இருப்பான் மூன்றாவது இவங்க யார் தெரியுமா என்ன கேட்டகிரி ஆஃப் பீப்புள் தெரியுமா நெருங்கி பழக மாட்டாங்க ஆனா ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வரும்போது உதவிகள் செய்ய தயாராக இருப்பாங்க அவங்க தான் லக்குத்த மித்திரர்கள் அதற்கடுத்தது துர்வ இந்த துர்வ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க அநேக நண்பர்கள் இல்லாதவன் தான் துர்வ என்ற பெயரை பெறுவான் அதற்கடுத்தது பித்ரு பித்ரக மித்ரன் இவங்க வந்து நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா சொந்த பந்தம் இந்த சொந்த பந்தத்துல நமக்கு கிடைச்ச நல்ல நண்பர்களுக்கு தான் பித்ரு பித்திரகமித்ரன்னு பேரு உப்பைய பாவி மித்ரன்னு சொல்றவன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஃபோவாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி எதிரியா இருந்தாலும் சரி எதையுமே பார்க்காம எல்லோருக்கும் உதவி செய்கிறவன் தான் உப்பைய பாவி மித்திரன் உதாசீன மித்திரன்னு ஒருத்தருக்கான்னு நம்ம பார்த்துருக்கோம் அவன் நண்பனோ எதிரியோ யாருக்குமே உதவ மாட்டான் இந்த கலிகாலத்தில் நிறைய உதாசீன மித்திரர்கள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்லேயே நிறைய பேர் உதாசீன மித்திரர்களாக இருக்கிற வாய்ப்பு உண்டு அதாவது நண்பனாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி உதவ மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க நம்முடைய நிழலில் கூட பதுங்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க அவர்களுக்கு ஏதாவது சாதகம் இருக்கான்னு பார்ப்பாங்க என்னைக்கு நீங்கள் உதவின்னு கேட்குறீங்களோ அவர்களுக்கு காது கேட்காம போயிடும் வாய் பேச முடியாமல் போயிடும் மறதி வந்துரும் அப்படியே அமைதியாக பம்மிடுவாங்க அவர்களுக்கு உதாசீன மித்ரன்னு பேர் இவர்களில் சிலருடைய நட்பு நல்லதாகவும் சிலருடைய நட்பு தீயதாகவும் காணப்படலாம் ஆனா வேத உபதேசத்தின்படி இவங்களில் யாருமே உண்மையான நண்பன் கிடையாது நம்ம சொன்னோம் இல்லையா அட்ரிபியூட்ஸ் அவர்களுடைய குணங்கள் அதை வச்சு காதால கேட்கும் போது சில பேர் நல்லவனாகவும் சில பேர் தீயவர்களாகவும் நமக்கு கேட்கலாம் அல்லது காணப்படலாம் ஆனா வேதம் என்ன சொல்லியிருக்கு குளுக்கு வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதுதானே முக்கியம் இந்த பாரத பூமியினுடைய மேன்மைகள் அப்ப தானே நம்ம காப்பாற்ற முடியும் அதனால வேதத்துல என்ன சொல்லியிருக்கு வேதத்துல என்ன உபதேசிச்சிருக்குன்னா இவங்கள யாருமே உண்மையான நண்பன் கிடையாதுன்னு அப்ப வேதத்துல என்னதான் சொல்றாங்க கடவுள் ஒருவர் தான் இறைவன் ஒருவர் தான் உனக்கு மிகச்சிறந்த நண்பர் ஏன் காரணம் என்ன மனித வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒன்று எல்லாருக்கும் நடக்கும் தவிர்க்க முடியாதது எது நண்பர்களே யாராலையும் தடுக்க முடியாதது எது நம்முடைய ஜெர்னி ஸ்டார்ட் ஆற நேரம் மரணம் தவிர்க்க முடியாத ஆபத்து மரணம் தான் அது வரும்பொழுது நாம இப்ப கேட்டகரைஸ் பண்ணுமே யாருமே நம்ம கூட பரமாட்டாங்க நம்மோட சேர்ந்து வரவங்க யாருமே இந்த ஏழு கேட்டகரியில கிடையாது வசீகமித்திரன் அத்வைதமித்திரன் லகுதமித்ரன் துர்வமித்ரன் பித்ரு பித்திரகமித்திரன் உபய பாவியமித்திரன் மித்திரன் யாருமே வரமாட்டான் கடவுள் ஒருவர் தான் ஒருவர் அதனால வாழற காலத்திலேயே இரத்தம் சூடாக இருக்கும் பொழுதே இறைவன் தந்திருக்கிற இந்த விலை மதிக்க முடியாத மனித மானுட பிறவியிலே ஆறாவது அறிவை பயன்படுத்தி எல்லாம் வல்ல இறைவனிட்ட முழுமையாக சரணடைந்து நம்முடைய பக்தியை வளர்த்து கொண்டு சிறுக 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 புண்ணியங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டிய இந்த புண்ணியமோ அல்லது நீங்கள் சேர்க்காமல் விட்டு நீங்கள் விரும்பி சேர்த்த பாவங்களோ இது ரெண்டு தான் இறந்த பின்பு இங்கிருந்து எண்பத்தாறாயிரம் காத மைல்களுக்கு அந்த புறம் இருக்கிற யமபுரிக்கு நம்முடைய ஆத்மா செல்லும் பொழுது யம கிங்கிதர்கள் அழைத்து செல்லும் பொழுது நம்மோடு வரும் என்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வாழற ஒரு சூழலை இறைவன் ஏற்படுத்தி தந்துருக்கான் நாம் என்ன செய்யணும் இவங்க ஏழு பேரும் கடைசியில் நம்மோடு வரமாட்டாங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டு வாழும் இந்த உலகையே ஒரு சொர்க்க பூமியாக மாற்றுறதுக்கு நம்மளால முடிஞ்ச சின்ன 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 நல்ல செயல்களை சிந்திக்கணும் பேசணும் செயலாற்றணும் பண்ணணும் தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் நண்பர்களே என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன் இந்த சேனலை பார்த்தவங்க அனைவருக்கும் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் கிடைக்கட்டும் சுபதினம் அன்பு நல் வாழ்த்துக்கள் இந்த சேனலில் உள்ள விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களின் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள் பெஸ்ட் விஷஸ் பாய் சரண்யா